மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அன்பரசன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அனந்த் சேகர் பாபு அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அனந்த் திரு தயாநிதிமார் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் திரு சிற்றரசு அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியா அவர்களே, துணை மேயர் அனந்த் மகேஷ்குமார் அவர்களே, அரசு செயலாளர் அபூர்வா மேம் அவர்களே, வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளே, வட்டக்கழக செயலாளர்களே, மக்கள் பிரதிநிதிகளே, இந்த பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, கொஞ்சம் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சதுனால பேச முடியல, கொஞ்சம் தொண்டை சரியில்லை, குரல் சரியில்லை. இருந்தாலும் உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் சந்தித்து இந்த ஒரு நல்ல திட்டம் தமிழ்நாடு நகர்ப்புற வாய்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக கொய்யாத்தோப்பு பகுதியில் நம்முடைய சேப்பாக்கம் தொகுதியில் இந்த திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று சிறப்பாக உங்களுடைய அன்போடு உங்களுடைய வாழ்த்துக்களோடு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னதான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சாலும் நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு வரும்பொழுது உங்களுடைய அன்பு, உங்களுடைய வாழ்த்து, உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்பொழுது என்னதான் பகல் முழுக்க ஊரை சுற்றினாலும் இரவு நேரம் தங்கிறதுக்கு வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். அது மாதிரி தான் இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி எனக்கு. தமிழ்நாடு முழுக்க எங்கே போனாலும் எனக்கு எல்லாரும் எல்லா தொகுதியிலும் எல்லா மாவட்டத்திலையும் தமிழ்நாட்டில் முழுக்க எனக்கு வச்சுருக்கிற பட்ட பெயரே என்னென்னா செல்லமாக கூப்பிட்றது என்னென்னா சேப்பாக்கத்துடைய செல்லப்பிள்ளை அப்படின்றது தான். அதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்கள் நீங்கள் தான். இந்த பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது சட்டமன்ற தேர்தலும் பொழுது இந்த கோரிக்கையை வச்சிங்க. என்ன கோரிக்கை வச்சிங்க? என்னுடைய வாகனத்தை நிப்பாட்டி இங்கே பாருப்பா, இது வந்து உங்களுடைய தாத்தா டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கட்டித்தந்த வீடு, கிட்டத்தட்ட 48 வருடங்கள் ஆயிடுச்சு, அதனால் இதை இடிச்சுட்டு எங்களுக்கு சரி பண்ணி கொடு அப்படின்னு அந்த கோரிக்கை வச்சிங்க. அப்போ நான் அந்த பிரச்சாரத்தில் வாக்குறுதி கொடுத்தேன், கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். அதை இப்போ பண்ணி கொடுத்துருக்கிறேன். நம்முடைய முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய முதல்வர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருடைய கட்டளை ஏற்று அவருடைய அறிவுறுத்தல் பேரில் இப்பொழுது இந்த அடிக்கல் நாட்டுகின்ற பணி இப்போ துவங்கியிருக்கு. எல்லோரும் சிரித்த முகத்தோடு வரவேற்றீங்க, மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனால் இதை விட மகிழ்ச்சி என்னென்னா உங்களுடைய அத்தனை பேர் வீட்டுக்கும் முன்னாடி இருந்த அந்த பழைய வீட்டுக்கும் ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் நான் வந்திருக்கிறேன். ஆனால் இதை அதை விட என்ன மகிழ்ச்சினா அண்ணன் அன்பரசன் அவர் சொன்னது போல் 12 மாதத்தில் கட்டித்தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் தொடர்ந்து அந்த 12 மாதமும் நான் தொடர்ந்து உங்களை பார்க்கும் போதெல்லாம் நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன், தொடர்ந்து ஆய்வுகளில் ஈடுபடுவேன். ஏற்கனவே 1-3 மாத காலம் தாமதமாயிருக்கு. எனவே இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய மகிழ்ச்சியான முகங்கள்லாம் இன்னும் எப்போ மகிழ்ச்சினா நீங்கள் அத்தனை பேரும் அந்த வீட்டுக்குள்ளே குடி போய் அப்போது நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு என்னை அழைப்பீங்க, அப்போது நான் மீண்டும் நான் உங்களுடைய வீட்டுக்கு வருவேன். ஏற்கனவே இந்த உங்களுடைய வீடுடைய அளவு 326 சதுரடி ஸ்கொயர் ஃபீட், இப்போ புதுசாக கட்ட போகிறது வந்து கிட்டத்தட்ட 437 ஸ்கொயர் ஃபீட் பெரிதாக்கப்பட்டு கட்ட இருக்கப்பட்டிருக்கு. எனவே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் விரைவில் சந்திப்போம். அண்ணன் அன்பரசன் அவர்களுக்கும் இந்த துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இதை கட்டி முடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, கட்டி முடித்து கொடுத்துருவோம். ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து பராமரிக்கிறது, மெயின்டெனன்ஸ், அது வந்து மிக மிக முக்கியம். சென்ற முறை அதில் கொஞ்சம் சற்று தோய்வு இருந்தது. நான் தொடர்ந்து நானும் நம்முடைய அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், நம்முடைய கழக நிர்வாகிகள்லாம் வந்து அதை மெயின்டெனன்ஸை வந்து உங்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருந்தோம். இந்த முறை அதை அந்த குறையை நீங்கள் போக்குவீங்க, அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்கன்னு உங்களெல்லாம் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நமது சேப்பாக்கம் பகுதியில் புதிதாக 364 குடியிருப்புகளை கட்டுவதற்கு முக்கிய காரணமாக திகழ்ந்து இன்று அது நிகழ்வுக்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள எங்கள் சமத்துவ நாயகன் சேப்பாக்கம் வீட்டு செல்ல பிள்ளை விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நமது இளவல் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த விழாவிற்கு முக்கிய காரணம் என்றால் நமது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் அமைச்சர் அருமை அண்ணன் அவர்களே, இந்த விழாவுக்கு பங்கேற்று மேற்கேற்ற வகையிலே வருகை புரிந்துள்ள
இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அருமையன் சேகர் பாபு அவர்களே, அருமைக்குரிய மேயர் சகோதரி பிரியா ராஜன் அவர்களே, துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே, எங்கள் மாவட்ட கழக செயலாளர் சிற்றரசு அவர்களே, திரு மதன் மோகன் அவர்களே, மற்றும் மாமன்ற உறுப்பினர் சகோதரர் ராஜசேகர் அவர்களே, இங்கு கூடியிருக்கின்ற கொய்யா தோப்பின் குடிமக்களாகிய உங்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாம் நல்ல நினைவிருக்கும் 2021 தேர்தலின் போது நமக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி. என்ன செய்தி என்றால், இந்த பகுதியிலே சட்டமன்ற வேட்பாளராக யார் போட்டியிட போகிறார் என்று சொன்னார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேர் அறிவித்த உடனே அனைத்து மக்களுக்கும் புன்சிரிப்பு. ஏனென்றால் இந்த தொகுதி கலைஞரை வேட்பாளராக பார்த்த தொகுதி. கலைஞரை பார்த்த பிறகு அவருடைய பேரன் திரு உதயநிதி ஸ்டாலின் வருகிறார் என்றால் கண்டிப்பாக இந்த தொகுதிக்கு பல நல்ல திட்டங்கள் வரும் என்று அப்பொழுதே நீங்கள் முடிவெடுத்தீர்கள். தேர்தல் வெறும் சமுதாயம் தான். ஏனால் நீங்கள் வாக்களிக்க ஏற்கனவே முடிவு செய்தீர்கள். ஆனால் நீங்கள் முடிவீங்களா? அவர் வாக்கு கேட்கும் போது என்ன சொன்னீங்க? பா, இந்த வீடை பாருப்பா, இந்த வீட்டில் நாங்கள் எப்படி வாழ்றது, நீ எங்களுக்கு என்ன தண்ணி பண்ணி தரப்போற பாரு, காவா பைப்பெல்லாம் உடஞ்சி காவா தண்ணியாக நிற்குது, நீ பண்ணுவியான்னு கேட்டீங்க. அவர் நான் பண்ணுவேன்னு சொன்னார் இல்லையா. சொல்லி முடிச்சு தேர்தல் முடிச்சுதா, தேர்தல் முடிச்சோடனே நம்ம தமிழ்நாட்டு முதல்வராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்தாரா? வந்த உடனே முதல்ல கொரோனாவை முதல்ல தீக்குன்னு முடிவு பண்ணார். உங்களுக்கே தெரியும், இந்த கொரோனா காலத்தில் எல்லாரும் பயந்தோம். ஊசி தடுப்பூசி போடுறதுக்கு யாருக்கும் தைரியமே இல்லை, எனக்கும் தைரியம் இல்லை, உன் ஒத்துக்கிறேன், எல்லாரும் பயந்தோம். ஆனால் தனி ஒரு மனிதனாக உங்கள் சேப்பாக்கத்தில் ஒவ்வொரு தெருவிலும் இப்போது முகாமிட்டு தடுப்பூசியை போடுங்கள், சும்மா போடாதீங்க, உங்களுக்கு வீட்டு செல்றதுக்கு நான் ஏதாவது தருகிறேன்னு சொல்லி உதவி பண்ணி இங்கு தேப்பாக்கத்தில் அனைவருக்கும் தடுப்பூசி போட்டார். அது மட்டும் பார்த்தீங்கன்றால் தடுப்பூசி தட்டுப்பாடு இருந்தது, ஆனால் சேப்பாக்கம் திருவள்ளிக்கு மட்டும் தட்டுப்பாடே இல்லை. அதற்கு காரணம் யார் என்றால் நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இல்லை என்னன்னா, மற்ற தொகுதியில் வந்துட்டாங்க, இங்கே ஒரே டிமாண்டு, சேப்பாக்கம் தொகுதி பார்த்தா மற்ற தொகுதியில் எல்லாம் நிற்கிறாங்க, பரவாயில்லை, தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போடுவதே நமது முதல்வருடைய கோரிக்கை, அதை செய்து காட்டவே என்று செய்தவர் தான் திரு உதயநிதி ஸ்டாலின். அப்புறம் பார்த்தாரு, இன்னும் சிலர் தடுப்பூசி போடாமல் இருந்தார், என்ன செய்தார், அவங்க அங்கே விவரங்கள் எரிந்து தெரு தெருவாக சென்று அவர் வீட்டுக்கே போய் நீங்கள் தடுப்பூசி போட்டு வெளியே வாருங்கள் என்று தடுப்பூசி போட்டு கொரோனாவிலிருந்து உயிரை காப்பாற்றிய யார் என்றால் அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அதே போல் நாயிட்டு கொரோனா முடிஞ்சதா நீங்கள் கேட்டீங்க, இப்போ கொரோனாலாம் முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு சொன்னீங்களே வாக்குறுதி, இந்த கொழா இடிஞ்சிருக்க காவாப்பா உள்ள வா, நான் உடனே வந்திருக்கிறேன், உள்ளே வா, உள்ளே வீட்டுக்குள்ளே இருந்து பார், நடந்து பார், இந்த சகதியிலே நடந்து பார், உங்கள் தாத்தா கலைஞரவள் கட்டிய கட்டிடம் இது, நீ வந்து பார் என்றார்கள். நான் வரேன்ட்டு உள்ளே வந்து நாங்கள் எல்லாம் சென்று பார்க்குவோம். அவர் பார்த்தவுடன் தன் சொந்த முயற்சியில், ஏன்னா அப்போது வீட்டு நகர்புறத்தை நான் கட்டித்தர முடியாதுன்னாங்க, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் பண்ணுறீங்க இல்லைங்க, இது திருப்பி இப்போ கட்டி முடிஞ்ச வீடு, 40 வருஷத்துக்கு மேலான வீடு, இதை ரிப்பேர் செய்கிறதுக்கு எங்களுக்கு நிதி இல்லை, அதில் உங்களுக்கு என்ன நிதி வேணும் அதை நான் முதல்வரிடம் சொல்லி ஒதுக்குகிறேன் சொல்லி முதல்ல இந்த காவாக்க எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. காவருக்கா இங்கெல்லாம் வர முடியாது, காவாலாம் பண்ணி கொடுத்தாரு, பண்ணி அப்புறம் கேட்டீங்க, ஐயா இவ்வளோ பண்ணுற, இந்த வீடு எங்களுக்கு பயமாக இருக்குது, புதுசாக கட்டித்தாங்கினார், கட்டித்தரேன்னார். அப்போ என்ன பிரச்சனை? அப்போ வந்து நீங்கள் ஓகே, நீங்கள் ரெடி, அரசாங்கம் ரெடி, ஆனால் நம்ம சட்டமன்ற உறுப்பு சொன்னால் ஏங்க திருப்பியும் சின்னதாக ஏங்க கட்டித்தரீங்க, கொஞ்சம் பெருசாக கட்டித்தாங்க, பெருசாக கட்டித்தந்தா என்னன்றாங்க. அப்போ நம்ம அமைச்சர் என்ன சொன்னார், இல்லைங்க அதுக்கு முடியல, நம்ம வரையறையிலே அது கிடையாதுன்னு சொன்னீங்க, இப்படி சொன்னீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. மக்கள் மாறிவிட்டார்கள், ஜனத்தொகை பெருகிவிட்டது, அவர்கள் வசதிக்கு ஏற்ப அது பெரிய அளவில் வீட்டு கட்டித்தரவு என்று சொல்லி ஒரு மாடலை இந்த பகுதியிலே ஒரு மாடல் வீடை வைத்து 4 மாடல் கட்டினார்கள். அதிலே அவர் இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் நேராக சென்று இதுதான் மக்களுக்கு சரியாக இருக்கு என்று தேர்வு செய்து அந்த அடிப்படையில் தான் இன்று உங்களுக்கு வீடு கட்டித்தரப்படுகிறேன். இதில் ஒன்று நம்ம அமைச்சர் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டார், இல்லை என்னென்னா, அது மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டு கல் கட்டி பில்லர் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க,
இது வந்து ப்ரீஃபேப், அதாவது ஏற்கனவே வேற எங்கேயும் செஞ்சு வச்சுருவாங்க. அப்படியே வந்து சீட்டு கட்ட அடுக்கிற மாதிரி அடுக்கி கடகடன்னு முடிச்சிருவார். அண்ணன் 12 மாசம்ன்றாங்க, எங்களுக்கு 6 மாசத்துல பெரிய நிலவு இல்லை. ஆனால் எங்கள் நோக்கம், குறிப்பாக உங்கள் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் நோக்கம், தரமான வீடை உங்களுக்கு கட்டித்தண்டு, நீங்க உங்கள் காலத்தும் சரி, உங்கள் பேரப்பிள்ளை காலம் சரி, இது உதயநிதி ஸ்டாலின் கட்டித்தண்ட வீடு என்ற பெருமை பெறுகின்ற அளவுக்கு உங்கள் தரமான வீடு கட்ட திட்டத்தை இன்று துவக்குகிறோம். உங்கள் நல்ல ஆதரவுடன் என்றும் உங்கள் சட்டமன்ற உறுப்பினராக, உங்கள் வீட்டு பிள்ளையாக திரு உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு சேவை செய்வார் சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.